இந்த ஃபேர்னஸ் கிரீம் பல வருஷமா யூஸ் பண்றேன். ஃபேஸ் டல்லா தான் இருக்கு. எதுவும் மாறல. இந்தா US skin whitening night cream. மலிவான ஒரு ஃபேர்னஸ் கிரீம்னால எதுவும் மாறாது. நீதான் மாறணும். தியாகராஜ பாகவதர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1944 அந்த டைம்லயே வந்து ஒரு படத்துக்கு 100,000 சம்பளம் வாங்குனவர். சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அவருடைய பேரன் வந்து கஷ்டப்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன? தாத்தாவோட பேரை வச்சு உதவி கேட்கறதுனால அது தாத்தாவோட இமேஜ் வந்து பாதிக்கும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? சின்ன வயசுல சிவாஜி வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கும் போயிருக்கேன். அப்போ அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன். அவருக்கு அவர் கையாலேயே தாத்தா வந்து இவ்வளோ சம்பாரிச்சாரு, எனக்காக எதுவுமே செய்யலன்னு ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கா? தாத்தா கடைசி காலத்துல வந்து நல்ல வசதியா இருந்த வேலை கஷ்டம் இதான் வந்துச்சா? தாத்தா வந்து நல்ல ஒரு பீக்கா இருந்த டைம், நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாரு, பாடிட்டே இருந்தாரு. திடீர்னு லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல வந்து தாத்தா அரெஸ்ட் ஆனாரு, அது என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? இந்தியர்கள் செய்யர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம வந்து யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னா, தமிழ் சினிமால ஆரம்ப காலத்துல முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் பெற்றவர், முடிசூடா மன்னனாக இருந்தவர். அவரோட படங்கள் 1930s வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் 3 தீபாவளியை பார்த்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து விளங்கினவர் தமிழ் சினிமாவில், அது வேற யாரும் இல்லை, MK தியாகராஜ பாகவதர் அவர்கள் தான். இப்போ அவருடைய பேரன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப எளிமையாக வாழறாரு, நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம், கேள்விப்பட்டோம். ஸோ இப்படி இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்றத நான் கேட்க போகிறோம். வாங்க அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். பாகவதர் ஒரு பெரிய சகாப்தம், தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டார். ஸோ அவருடைய பேரன் நீங்கள், பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குது வாழ்க்கை? வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. மீடியாவில்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெரிய லெவலில் வர முடியல. என்னென்னா இப்போ ரொம்ப மீடியாக்கள் ஏன் வருதுன்னா அது தாத்தாவால் தான். நான் வந்து சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் தான் பாரம்பரிப்பு இந்த விஷயங்கள்லாம் எங்களை 4 பசங்கள்னால அம்மா அப்பாவும் 6-7 படிக்கும் போதே இறந்ததுனால பாட்டி தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. சினிமா காலகட்டத்தில் தாத்தா மாதிரி அவர் பேரை நம்ம கெடுத்துடக்கூடாதுன்றவங்க கேலி கிண்டல் காலம் ஆகிடக்கூடாதுன்னு பாட்டியும் ரொம்ப எங்களெல்லாம் விடலை. ஆனால் அப்போ காலகட்டத்தில் பத்திரிகையே பெரிய விஷயன்றதுனால அதில் ஃபோட்டோ போடுறதுக்கு இடம் இல்லை, இவங்க ஃபோட்டோலாம் ரொம்ப போடுவாங்கன்னா அது தாத்தா தானே மெயின் அப்படின்றதுனாலையும் நாங்களும் அதை ரொம்ப எதிர்பார்க்கலை. அந்த மாதிரி இந்த காலகட்டம் நீங்களாம் அப்போயே வந்திருந்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருப்போம், அதுதான் உண்மை. சின்ன வயசில் சிவாஜி வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கும் போயிருக்கேன். அப்போ அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. பழைய நடிகர்கள்லாம் இருக்காங்க, சிவாஜி சார், இவர் VK ராமசாமி சார், அவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. இப்போ புதுசாக வந்திருக்க CMA எப்படி உதவி செய்கிறாருன்னு எல்லோரும் நல்லபடியாக சொல்கிறாங்க, எல்லாம் நல்ல நம்பிக்கையாக இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் மனு கொடுத்துட்டுக்கோன்னு சொன்னாங்க. அதில் நானும் ஒரு ஆளாக அந்த மனுவை கொடுத்துட்டு நானும் பேசினேன். நான் வந்து பேசினது தியாகராஜ பாகவதர் பேரன்றதுனால அது அவங்களுக்கு கொஞ்சம் அப்புறமா தான் ரொம்ப இதாகிச்சு. அதனால் அப்போவே உடனே உடனே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ளே ஏதோ சொல்லி என் நம்பர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா வந்து வீடு கொடுத்துருந்தாரு. ஆமாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ மனு கொடுத்தீங்க? அவருடைய மனு வந்து அதாங்க, இப்போ ஒரு இந்த எங்களுக்கு அறிவித்த ஒரு 2 நாள் முன்னாடி தான் கொடுத்தோம். CM செல்லுலேருந்து பண்ணுறோம், ஆர்டர் வந்துச்சு. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். அவர் கையாலேயே எனக்கு வீடு பத்திரம், கீ, வீட்டுடைய கீ சாவி எல்லாம் அவர் கையிலேயே வாங்க தம்பி வாங்கன்னு சொல்லி, அதான் நானே எட்டி நின்னலாம் 2-3 வாட்டி அவர் என்னை நல்லா கூப்பிட்டு இந்த சாவியை வந்து அவர் என் கையில் கொடுத்தாரு. அனையுமா இந்த 26ஆம் தேதி என் பொண்ணு பிறந்த நாள் வருது. இதெல்லாம் கொடுத்ததே எனக்கு 2வது பிறந்த நாள். என் பொண்ணு பிறந்த நாள் அதுக்கு வந்து நான் பெருசாக இது வரைக்கும் எதுவும் செஞ்சது கிடையாது. ஆனால் ஐயா கொடுத்த பண உதவியெல்லாம் என்னுடைய கடன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு என் பொண்ணு கேட்டதை ஏதாவது இந்த வாட்டி திருப்தியாக காசு கலையாமல் கட்டாயமாக வாங்கி கொடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே அன்றைக்கி போகலான்னு இருக்கோம். தியாகராஜ பாகவதர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1944 அந்த டைம்லேயே வந்து ஒரு படத்துக்கு 100,000 சம்பளம் வாங்கினவர். ஆமாம். ஸோ அந்த காலத்தில் 100,000ன்றது எவ்வளோ பெரிய பணம்? ஆமாம். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடியில் போகும். ஆமாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அவருடைய பேரன் வந்து கஷ்டப்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன? நாங்கள் வளர்ந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவே இறந்துட்டாங்க. யாரும் வந்து பெரிய லெவலில் எங்கள் வீட்டில் வர முடியல.
எங்கள் பாட்டி தான் தாத்தா பேரை வச்சு சொல்லி சொல்லி எங்களை வளர்த்து ஆளாக்கினது. இப்போ எங்கள் அப்பா அம்மா கைட் பண்ணி அவங்களும் நல்லா வளர்ந்து அவங்க ஏதாவது சினிமா துறையிலையோ ஒரு பாட்டு விஷயங்கள்லையோ ஏதாவது ஒன்று ஈடுபட்டு அவங்க செஞ்சுருந்தா அதை நாங்கள் பின்பற்றி கொஞ்சம் நல்லா வந்திருப்போம். தாத்தாவோட பேரை வச்சு உதவி கேட்கறதுனால அது தாத்தாவோட இமேஜ் வந்து பாதிக்கும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது விமர்சனங்கள் உங்களுக்கு வந்துருக்கு? ஆமாம், இமேஜ் கட்டாயமாக பாதிக்கணும். மக்கள் மத்தியிலேயே சொல்கிறாங்க என் தாத்தா இல்லையா உன் தாத்தா இல்லைன்னு அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட நான் படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் சினிமா துறையிலன்னு பார்த்தீங்கன்னா உதவி வந்து நலிந்த கலைஞர்களுக்கும் உதவி செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் போருக்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேருந்து நம்ம உலக போருக்காகவும் மற்ற சில விஷயங்களுக்காகவும் இவரும் நிதி திரட்டி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கறதுல தப்பு இல்லைன்னு மக்களே சில பேர் எங்களுக்கு சொல்கிறாங்க. ஆமாண்ணா, புரியுதுங்களா? அதனால நாங்களும் சரின்னு சொல்லிட்டு தான் கேட்குறோம். தாத்தா வந்து நல்ல ஒரு பீக்காக இருந்த டைம், நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாரு, பாடிட்டே இருந்தாரு. திடீர்னு லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குல வந்து தாத்தா அரெஸ்ட் ஆனார் இல்லையா, அது என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? அந்த பத்திரிகையாளர் வந்து ரொம்ப கோபமா வர அளவுக்கு பத்திரிகையில தப்பு தப்பா எழுதுற மாதிரி பேட்டி அந்த மாதிரி அவர் ரெடி பண்ணி அவர் எழுதுவாராம். பெண்களை பத்தி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பத்தி தவறுதலாவே எழுதுவாராம். அதுல இவரு அந்த காலகட்டத்துல பெரிய ஆளா இருக்க கொண்டும் ரொம்ப அப்போன்னு ரொம்ப மீடியா ஐடியான்னு சப்போர்ட்டுக்குன்னு சில மீடியாக்கள் இருக்கும், இப்பவும் இருக்கு. அப்போ அந்த மாதிரி எதிர்ப்புற மீடியா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது போல இருக்கு. இவருக்கு அந்த விஷயந்தான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இவரை வந்து அதில் இழுத்து இது பண்ணனால இவர் கோவப்பட்ட ஏதோ வார்த்தையும் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அந்த வார்த்தையை பெருசாக பயன்படுத்தி இவரை வந்து அதை ஒரு சாட்சியாவோ இது பயன்படுத்தியோ நம்ம இவர் அந்த கொலையில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு போலீஸில் கூட்டின்னு போய் சிறை அடைச்சதாக கேள்விப்பட்டேன். இவரையும் என்எஸ் கிருஷ்ண ஐயாவையும் கல்லூரிய பேர் எத்திராஜா, அவரு தான் வந்து பெரிய வக்கீல். அவர் அந்த வக்கீல் அவர் தான் வந்து இந்த கேஸை வாதாடி நல்ல விதமாக இவருக்கு சப்போர்ட் பண்ணி வெளியில் வர வச்சார். இவரும் அந்த வழியில் வந்த காலகட்டத்தில் இவரால் முடிஞ்சது அவருக்கு உதவி செஞ்சு வெள்ளி தட்டணுமோ இவர் அவருக்கு பரிசு அளித்தார் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து படத்தில் நடிக்க வந்தார், சொந்தமாக படம் எடுத்தாருன்னு நானும் கேள்வி தான் பட்டிருக்கேன் மற்றவங்க மாதிரி. அந்த படங்கள்லாம் சரியாக போகலை, காலகட்டமும் மாறிச்சு, ட்ரெண்டும் மாறிச்சுன்ற மாதிரி. இப்போ படம் போகாததுக்கு காரணம் வந்து ட்ரெண்டு மாறிச்சா இல்லை தாத்தா வந்து தாத்தா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனாலையும் அவர் மனசு பாதிக்கப்பட்டு முன்ன மாதிரி அந்த தெம்பு அந்த கம்பீரம் அவர் குரல் வளம் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே கண் பார்வை முதவண்டு ரொம்ப அவருக்கு கம்மியாயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அவரு நல்லா இருந்து எங்கள் அம்மா அப்பாலாம் நல்லா வளர்த்து எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மாவே 6 வயசுலேயே அந்த மாதிரி இருந்துட்டாங்க. அவங்களும் நல்லா அவங்க விவரம் தெரியும் போது நம்ம அப்பா தாத்தா இப்படி இருக்காரு அப்படின்னு அவங்க பெருமைப்பட்டது இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அதை அப்படியே பின்பற்றி வந்திருந்தால் நாங்கள்லாம் இன்னும் நல்ல லெவலில் இருந்திருப்போம், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அது முடியாமல் போயிடுச்சு. இப்போ வரைக்கும் நீங்கள் தாத்தா நினச்சி பெருமைப்படுறீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாம். தாத்தா வந்து இவ்வளோ சம்பாரிச்சாரு, எனக்காக எதுவுமே செய்யலன்னு ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கா? மன வருத்தன்றது எங்கள் தாத்தாவை நான் வந்து குறையே சொல்ல முடியாது. அவர் பெரிய மிகப்பெரிய ஆள், அதை கட்டி காப்பாற்றி எங்கள் அம்மா அப்பானு அவங்க வந்து அதை கடைபிடிச்சு கடவுள் அவங்கள அப்படி வச்சு எனக்கு தரல, அதுதான் விஷயம். அதே சமயம் அவங்க அம்மா எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டி இல்லாமல் தாத்தா வழி மூலியமாக தான் பேரனுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வச்சிட்டாங்களேன்னு அந்த அதிர்ஷ்டம் அவர் மூலியமாக அவர் பேர் மூலியமாகவும் எனக்கு இன்றைக்கி வந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேங்க. தாத்தா வந்து கொஞ்சம் ஜெயிலிருந்து வந்த பிறகு கொஞ்சம் மன வருத்தம், ஒரு 49 வயசு சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டார் இல்லையா? ஒருவேளை அவர் நிறைய படங்கள் நடிச்சு ஒரு 90 வயசு வரைக்கும் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைச்சிருக்கும்ல. நிச்சயமாங்க நிச்சயமாங்க. ஆனா தாத்தா சம்பாதிச்ச பணம் அந்த சொத்துக்கள்லாம் என்ன ஆச்சு? அவங்க எழுத்து மூலியமா எங்க பாட்டி தாத்தா எல்லாம் எழுத்து மூலியமா வச்சிருந்து இந்த சொத்து எனக்கு என் பேருக்கு அப்படின்னு எழுதுறாங்க பாருங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அது இதுன்னு பத்திரம் ரெடி பண்றாங்க பாருங்க. அந்த மாதிரி பத்திரம் இது வரைக்கும் நான் கண்ணில் பட்டதில்ல. தாத்தா சொல்லுன்னு இதை பாரு அப்படின்னு சொல்லி பத்திரங்கள்லாம் கண்ணில் பட்டதில்ல. இப்போ நம்ம ஒரு சொத்துன்னு எங்கேயாவது போனால் எங்கே உன் பத்திரம் போங்க, என்ன விட்டுருவாங்க? நான் எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் விட்டுருவாங்க, பத்திரம் வச்சு தான் பதிவு பண்ணுறாங்க, பத்திரத்தை வச்சு தான் பேசுகிறாங்க. அந்த மாதிரி எங்கள் தாத்தாவுடைய பேர் எந்த பத்திரத்துலையும் இல்லை. ஆனால் தாத்தாவோட சொத்து இன்னும் இருக்குது? இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க, நான் அது வந்து சொல்ல விரும்பலை. சொத்துன்றது வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பொண்ணு பொருள் எல்லாம் சொத்துன்ற மாதிரி. அது பொண்ணு பொருள்ன்றது நகைகள்லாம் பாட்டி சொன்னாங்களே தவிர பத்திரத்தில் அவர் சொத்து இருந்துன்னு சொன்னதில்ல. அவருக்கு வீடு வாங்கினதாகவும் திரும்ப அவங்களே கொடுத்தவங்க அவங்களே எடுத்துட்டதாகவும் தான் சொன்னாங்க. தாத்தா கடைசி காலத்தில் வந்து நல்ல வசதியாக இருந்த வேலை கஷ்டம் எதாவது வந்துச்சா? கேஸில் இருக்கும் போது அவருடைய செல்வாக்கு பொருள் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறமும் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பணம் வச்சு மற்றவங்க உதவினதை வச்சு படம்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த படம்லாம் பெரிய அளவில் போகாதனாலையும் திரும்ப சொத்து எதுவும் இல்லை.
இது மூலமா உங்களுக்கு நிறைய உதவிகள் வரணும். அந்த உதவிகள் நீங்களும் மத்தவங்களை செய்யணும். நன்றிங்க, நன்றி. எங்கள் சார்பாக, மக்கள் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். தாத்தாவோட ஆசீர்வாதம் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சியாம் ஐயாவுக்கு மறுபடியும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த ஃபேர்னஸ் கிரீம் பல வருஷமா யூஸ் பண்றேன். ஃபேஸ் டல்லா தான் இருக்கு, எதுவும் மாறல. இந்த US ஸ்கின் வைட்னிங் நைட் கிரீம் மலிவான ஃபேர்னஸ் கிரீம்னால எதுவும் மாறாது. நீதான் மாறணும்.